இன்சைட் தமிழ்நாடு வணக்கம். பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு புயல் கனமழைக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் யூடியூப்பில் போட்டிருக்கிறாங்க. இங்கெல்லாம் என்ன ஜென்மங்கள் தெரியல. அரபிக்கடலில் புயல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஒரு தகவல். அந்த தகவலை அடிப்படையாக வச்சுட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் தமிழகத்துக்கு 38 மாவட்டங்களுக்கு கனமழை, மீண்டும் புயல் தாக்கியது தமிழகத்தை அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளத்தில் போட்டுருக்குறாங்க. அறிவில்லை அவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக. பார்த்தா மக்கள் கொஞ்சமாவது கொஞ்சம் அவங்களுடைய ஒரு 10% 20% தேறி வர டைமில் பார்த்தீங்கன்னா மடி மழை வருதுன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? அரபிக்கடலில் புயல் வந்தது அப்படின்னா தென் மாவட்டங்களுக்கு அந்த சைடுக்கு மழை பெய்யும். அதே அரபிக்கடலில் இங்கே வங்காள வர சென்னையில் புயல் வர மாதிரி அரபிக்கடலில் மழை புயல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு புயல் வராது. அப்படி வந்தாலுமே இங்கே பாதிப்பு இல்லை. இவங்க போடுறது பார்த்தீங்கன்னா மீண்டும் புயல் வர வாய்ப்பு, சென்னைகளுக்கு ஏதாவது தமிழகத்தில் கனமழை அப்படின்னு போடுறாங்க. இதெல்லாம் எப்படி மக்களோட விளையாடுறாங்களா இவங்களா? அது இவ்வளோ ஒரு அது போட்டு போட்டு அது பிறன் பார்த்தீங்கன்னா மீண்டும் தமிழகத்தை புயல் தாக்கிறதுன்னு போட்டு அப்புறம்னா உள்ள வதந்தின்னு வர்றாங்க. அது வேற அவங்களுடைய மார்க்கெட் ஏதிக்கிறதுக்காக, அவங்களுடைய வியூஸ் போகிறதுக்காக மக்களுடைய வாழ்க்கையில் எப்படி விளையாடுறாங்க? பத்தாம் மழை வெள்ளம் முடிஞ்சு ரெண்டு நாள் இன்னைக்கு ஒரு அளவுக்கு வடிஞ்சிட்டு இருக்குது. மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இயல்பு நிலைக்கு வர டைம் பார்த்தீங்கன்னா மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா லைட்டாக மழை பெய்யும், இந்தளவுக்கு பெய்யாது. அது அரபிக்கடலில் புயல் தாக்குது அப்படின்னா தென் மாவட்டங்கள் அந்த சைடு மேற்கு மாவட்டங்களெல்லாம் மழை பெய்யற வாய்ப்பு உண்டு. அது ஒரு தகவல் தான். அதை வச்சுட்டு மேப்பை போட்டு பிறனில் புயல் தாக்கும் தமிழகத்துக்கு கடுமழை எச்சரிக்கை 38 மாவட்டங்களுக்கு அப்படின்னு மட்டும் உள்ளே பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. என்னையே இது டிவி எல்லாம் மக்களை வந்து எதுன்றாங்க பார்த்து இந்த வதந்தையில் யாரும் நம்ப வேண்டாம். அப்படியே ஒரு சூழ்நிலை அரபிக்கடலில் புயல் தாக்கினாலும் இங்கே நம்மளுக்கு சென்னைக்கு மழை வாய்ப்பு கம்மி. ஒரு 12 நாளைக்கு அதாவது 12ஆம் தேதி வரைக்கும் லைட்டாக மழை பெய்யும், மழை பெய்யற வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் புயல் வரக்கு சான்ஸ் இல்லை. பார்த்து வதந்தை யாரும் நம்பாதீங்க.